எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சூடன் சாரீஸ் இன்றைக்கு நான் வந்து ஸ்வீடனில் இல்லை ஸ்விஸில் நிற்கிறேன். அதுக்கு பாசலில் கூடுதலாக நல்ல ஒரு விளம்பரங்களில் கூடுதல் கேள்விப்படுவோம். ஒரே கூரை எங்கள் அனைத்தும் பெறலாம், ஒரே கூரை எங்கள் அனைத்தும் பெறலாம்னு இன்றைக்கு அதுக்கு உதாரணத்துக்கு மாதிரி நல்ல ஒரு கடை கொண்டு வந்திருக்கோம். அதாவது பாசலில் ரவியன் கடைன்னு சொல்லி மிக பிரபலியமான கடை உண்டு. கூடுதலாக ஸ்விஸில் இருக்க அது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு பழமையான கடை உண்டு. உள்ளவே பார்ப்போம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். உண்மையிலேயே சின்ன ஒரு இடத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றாம பார்ப்போம். இதுதான் வாசல். இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே அரிசி மாலேருந்து எல்லா மா வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரக்கமாலேருந்து எல்லாமே இருக்குது. முன் வாசலில் பலசரக்கு கடை தான் வச்சுருக்கிறேன். அதுக்கு உள்ளுக்குள்ளே போனால் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கும். இஞ்சால் அப்படியே சோயா மீட்லேருந்து உள்ளார் உணர்வு பொருட்கள் எல்லாமே இருக்குது. கவுப்பி கடலை பயர்லேருந்து உளுந்து வகை எல்லாமே இருக்குது. இந்த பாருங்க, உடுப்பு கடையில் வந்து எப்படி உடுப்பு எல்லாம் இலங்கை மாதிரியே எல்லாமே தொங்க விட்டுருக்கு. நாங்கள் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரியும் அதை விட கூட அடுக்கிறதுக்கு வேறு வேறு சாய்ஸ் பண்ணி எடுக்கிறேன்டா. இந்த பஞ்சாபிலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த வந்து முக்கியமாக இந்த கல்யாண உடலுக்கு தேவையான அந்த ஒரே நிறத்தில் வேட்டி செட்டு இருக்கட்டா, அதுக்கான உடுப்பும் இருக்குது. இந்தியாவில் கோயிலுக்கான பட்டு வேட்டி எல்லாமே இருக்குது. கூடுதலாக கல்யாண வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, அதை விட பெண்களுக்கு தான் இன்னும் அதிகமாக இருக்குது. ஆபரணங்கள் எல்லாம் அந்த மாதிரி. இதில் ஒரு ஐயா நினைக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி இந்த கடைக்கு எவ்வளோ வாரீங்க? என்ன மாதிரி கடையில் வந்தால் நம்பி எல்லாம் எடுக்கலாமோ இருக்குமோ? நம்பி எடுக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் அந்த வந்து இல்லைன்ட்டு போகிற அளவுக்கு இருக்காதோ? இல்லை இல்லை இல்லைன்ட்டு போகிற அளவுக்கு இருக்காது. எல்லாம் இருக்கும். பார்க்க எவ்வளோங்க எங்களுக்கும் பார்க்குறோம் ஆசையாக தானுங்க. இங்கே பட்டு சார்லேருந்து எல்லாமே இருக்குது. ஐயா கூடலாம் மீன்களை தெரிஞ்சு பண்ணுறது இல்லை பண்ணுறோம். உடன் மீனா? உடன் மீன். இல்லை பார்த்தா சும்மா பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கேன்னா. வந்த உடனே வெட்டியும் தெரியணும், எல்லாமே இலவாக இருக்குது. எல்லாம் துப்புரவாக தருவீங்க. ஐயா சொல்லையே மூளை விளங்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் பாருங்கள் பட்டு சாரி இருக்குன்ற ஒரு ஏரியா ஒதுக்கி வச்சுருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு இந்தியா கடை மாதிரியோ அல்லது இலங்கையில் ஒரு பெரிய கடை மாதிரியே எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து பெண்களுக்கான உடுப்புலேருந்து அந்த அலங்கார ஆபரணங்கள் வந்து வேறு அளவில் இருக்குது. எது எது வேணுமோ அவ்வளோ இருக்குது. உடலாக நினைக்கிற இலங்கையில் ஒரு கடைக்கு போனால் கூட இப்படி இருக்கும் ஒரு இதில். அஞ்சாவது பாருங்க, அந்த வளையல் காப்புகள் அதாவது இந்த வலை காப்புக்கு பயன்படுத்துகிற மாதிரி அல்லது கோயில்களுக்கும் பாவிக்கலாம், அது கூட இருக்குது. இஞ்சாவது எப்படியே பார்த்தீங்கன்னா நகைக்கடை உண்மையிலே எல்லாமே இருக்குது. கூடலாக வேலை ஓடர்லேருந்து எடுத்து கொடுத்து செய்கிறலாம். என்ன நகை தேவையோ அது கூட செய்வினோம். அதில் பாருங்கள் கூடுதலாக அவ்வளோ பெயிண்டன்ஸ் வந்து எவ்வளோ விதமாக இருக்குது. இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்க அந்த கரங்காலி மாலை கூடி இங்கே இருக்குதான். இப்போ எல்லாருமே அந்த கரங்காலி மாலை தான் போடுறது வந்து அது ஃபேஷன் ஆகிடுது. இந்த வரங்கையில் வந்து பெண்களுக்கு தேவையான நெக்லஸ் ஐட்டம் நிறைய இருக்கு. அவ்வளோவுமே சிங்கப்பூர் நகரான் அந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து நாங்கள் நேரத்தை மிச்சம் முடிஞ்சு எல்லாமே பண்ணிட்டு போகலாம். நகைக்கு நகை வேண்டலாம், பிரசரக்கு ஜாமான் வேண்டலாம், மரக்கறி அதை விட மீன்கள் இறைச்சியிலிருந்து எல்லாமே இருக்குதாம். இப்படியே மெத்தட்லையும் பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து மீன் வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்கு, அதை பார்ப்போம். சும்மா சட்டப்படி மீன் ஒரு இலங்கையில் ஒரு மீன் கடையில் போனால் எப்படி இருக்குமோ அதை விட மினுக்கம் மினுக்கமாக நல்ல ஒரு மீன் நிறைய விஷயம் இருக்குது. மீன் மட்டும் இல்லை, ரால் நண்டு கனவான்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இப்போ தலைவர் வந்து மீனை நான் அடுக்கி போட்டு மேலால் ஐஸ் போடுவோன்றிருக்கேன். ரெண்டேக்கா நான் வந்தது காலமே அண்டே காலம் இதுதான். இலங்கை வந்து நேரடியாக அஞ்சு வருதோ நேரடியாக இருக்கிறேன். நீ என்ன இருக்குன்னு சொல்லுவீங்களா? கனவா இது, இது வந்து நீல நண்டு, இது வந்து பெண் நண்டுஞ்சாக இருக்கிறது. பாருங்க, நீல நண்டோட பெண் நண்டு இருக்குது, எல்லாமே அந்த ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதாவது கிடச்சி கிடச்சி ஃப்ரீசர் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. உயிர் மட்டும்தான் இல்லை, ஆனால் மெச்ச மட்டும் சட்டப்படி இருக்குது. மற்ற இது வந்து முரல் மீன், குழு முரல்னு சொல்றது. இது வந்து சீலா,
சீராரம் சும்மா பெரிய மீன் உண்மையில துண்டு விழுற அந்த மாதிரி மீன் மற்ற இது வந்து கலவா மீன் இந்த கூழுக்கெல்லாம் போடுவாங்க போடுவாங்களா சட்டை அப்படியா இருக்கு இது வந்து கொடுவா மீன் சொல்றது கறிக்கு டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் மற்ற இதே முறையில் இது வந்து சின்ன முறை இது பிளாக் டைகர் ஆள் வந்து கருப்பு பாருங்க அந்த பெரிய வெள்ளை ஒன்றாளம் இருக்குது கருப்பும் இருக்கு நெத்தலி சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நெத்தலி இருக்கு நெத்தலி சுவாப்பாரு பொரியலுக்கு அந்த மாதிரி கும்பலா இதுவும் பொரியலுக்கு கூடுதலா இந்திய நாக்கள் பாவிப்பாங்க கிங் பீஸ் இது வந்து பாறை கரங்கண்ணி பாறை இது வந்து மஞ்சள் பாறை இது வந்து கண்ணாடி பாறை எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமுமே இருக்கும் இது வந்து பெட்டிக்குள்ள முழு கடலே இருக்கு எல்லாமே இருக்கும் இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு நாளாக பிறந்த முடிஞ்சிருங்க ரெண்டு கிட்ட வியாழக்கிழமை விடியப்புறம் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே எல்லாம் போயிடும் நோம்பலாக இப்போ மத்தியானமே முடிஞ்சிடும் ஆஹா மத்தியானம் சனங்கள் எல்லாம் பண்ணி அவையில ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இது வந்து விலை ஒவ்வொருக்கும் மாறுமா இல்லாட்டி ஒரு விலை நிரந்தர விலையா இருக்கும் ஆஹா அது இலங்கையிலேருந்து எங்கே கொழும்புலேருந்து வருது அப்போ இல்லை யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புல ஏற்றியோ ரவி நெல் எடுத்து புதுக்குடியில் போயிருந்து எடுப்பாங்க இது வந்து புதுக்குடியிருப்பு அதாவது இந்த கடை முதலாளி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவி என்ன அவர் அவங்களோட சொந்த ஊர்ல இருந்தே நல்ல நம்பிக்கையான ஒரு ஆக்களை வச்சு தான் செய்கிறாராம் ரெண்டா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சரமான சாப்பாடு உணவுகள் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கவே விளாங்குமே அங்கேயே இந்த மீன்களை கண்ணு அதில் பார்க்க விளாங்கும் வந்து பலதா போன மாதிரி இதில் பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்கு நல்ல வடிவா முறையில் பேக் பண்ணி வருது எவ்வளோ வேலை செய்யுங்க அண்ணா பதினஞ்சு வருஷம் கூடுதலாக ஒரு இடத்துல வேலை செய்ய விளாங்கும் ஒரு நல்ல ஒரு முதலாளி நல்ல ஒரு இடங்கள் இருந்தால் தான் நின்று பிடிக்கலாம் அந்த வகையில் சந்தோஷம் உங்களை சந்திச்சது நீ அப்படியே மிச்சதை பார்ப்போம் ஓகே அப்படியே வந்து கடை முதலாளியின் பேர் அவருடைய ஒரு சில வார்த்தையை கேட்போம் வணக்கம் ரவீனா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் எப்படி இருக்கீங்க நீங்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி ஸ்வீட்ஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதில் உங்களோட கடையில் வந்து பார்க்க ஒரு சந்தர்ப்பங்கள் வச்சது ஒரே கூரைங்கள் எல்லாமே பொருளாக வந்து விளம்பரங்களை கேட்டிருக்கோம் நேரடியாண்டு பார்க்க அது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த கடை வந்து ஆரம்பித்தது விழாவாலம் என்ன மாதிரி உங்களோட கற்பனைகள் எப்படி இருந்தது என்று சின்ன ஒரு சின்ன விளக்கம் தர முடியுமா 1997 இப்போ இது வரைக்கும் இந்த இது ஆரம்பித்தது இப்போ ஜுவல்லரியும் டெக்ஸ்டைல்ஸும் ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா திருப்பி மளிகை பொருட்களையும் ஆரம்பித்து இப்போ இது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட 1997 சொல்லி போன வருஷம் சொன்ன மாதிரி சொல்கிறேன் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகிட்டுது 30 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கீங்க உண்மையிலேயே 30 வருஷமாக ஒரே இடத்துல இதே இடத்துல நடக்குதா இதே இடத்துல நடக்குண்டா யோசிக்கணும் எவ்வளோ ஒரு நம்பிக்கை நாணயமான வியாபாரம் செஞ்சோடைய தான் நின்று பிடிக்கலாம் இப்போ வந்து போட்டி நிறைந்த ஒரு வியாபார காலத்தில் இவ்வளோ நிற்கிறீர்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு இதில் இலவு அவளங்கள் வந்து கடையில் எப்படி ஒரு குவாலிட்டியாக நடந்துருன்னு சொல்லி மரியாதை பொருட்கள் ஃபீஸ் இதெல்லாம் நாங்களும் நேரடியாக இப்போ நீங்கள் கூடலாம் மற்ற மளிகை ஜாமான் எல்லாம் இறக்குமதி செய்கிறீங்களா இல்லை நீங்களா செய்கிறீங்களா இல்லை நானே போன இந்தியா ஸ்ரீலங்காலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கேன் அதில் வந்து என்ன மக்களுக்கும் தரமான பொருட்கள் கிடைக்கும் ஓகே இதுவரை அளவும் மக்களும் உங்களுக்கு உதவிகள் ஒத்துழைப்பு அவிகள் இல்லாமல் நாங்கள் எங்களை வளர்ச்சிகள் இல்லை கண்டிப்பாக கஷ்டம் அதே மாதிரி அதுக்காக நாங்கள் இப்போ சமீபகாலமாக உணவு இறக்கினது காரணம் கம்பேர் அந்த யா ப்ரைஸ் வந்து 30-40% லெஸ் பண்ணியிருக்கோம் மற்றவர்களுக்கு பொருளாகவும் மக்களுக்கு பூ வைக்க உங்களுக்கு நல்லா எங்களை மாதிரி வந்து வேண்டாம் என்னெல்லாம் மளிகை கொடுக்குறது வந்து மளிகை விற்பனை என்று பொருள் நாங்கள் மளிகை விற்பனை என்றது என்னது காரணம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இப்போ கூடுதலாக எங்களுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சாலும் மக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த வியல் எங்களோட வளர்ச்சிகளுக்கு அவையெல்லாம் காரணம் அதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் அவங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நன்றி கடன் உண்மையிலே நன்றி இப்போ நீங்கள் இதை வந்து என்ன பெருப்பிக்க போகிற ஒரு சின்ன ஒரு கேள்விப்பட்டேன் பக்கத்தில் கடை எடுத்துருக்கேன் இதே எங்களுக்கு ப்ரொவிஷன் கொஞ்சமே
வாடிக்கையாளருக்கு கொஞ்சம் இலவுவா நம்ம இடவசதியோட இருந்து ஆறுதலா வந்து பார்த்து பண்றோம். உண்மை இப்பயே அவ்வளவுதான் படிவாயிருந்தான் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் போடலாங்க, இன்னும் பொருட்கள் கூட இருக்க, இன்னும் செலெக்ஷன் கூட இருக்குமாண்ணா. கண்டிப்பா அந்த மாதிரி உண்மையில சந்தோஷம் கொண்டு சுவிசுக்கு வந்ததுல நான் வந்து இப்படி ஒரு உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதோட ஒரு குறுகிய ஒரு நேரத்துக்குள்ள நானும் கேட்ட நேரம் நீங்க அதுக்கு ஓம் பண்றதுக்கு உண்மையிலே நன்றி. அப்படியே தொடர்ந்து நான் கடையை பார்த்துட்டு அப்படியே வரேன். நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்திப்போம்.